இப்போ கான்ஸ்டண்டா நெகட்டிவான விஷயங்களை கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகும். அது வந்து வெயிட் லாஸை டைரக்டா போய் பாதிக்கும். உங்க வெயிட் எல்லாம் அது போய் முதல்ல பாதிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேத்துக்கு வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப 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 தேங்க்யூ. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷனுங்க. ஏன்னா நாம வந்து ஆடியன்ஸே இல்லாமல் ஒரு காலி மேடையில் பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு பிரயோஜனமே இல்லைல்ல. ஸோ அப்படிதான் நான் கொஞ்ச நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் வந்து நிறைய பேர் கலந்துக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் எப்படியாவது திரும்ப அந்த ட்ராக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நேற்று வீடியோ நான் போட்டிருந்தேன். சில பேர் வந்து கொஞ்சம் ஹர்ட்டாக இருந்தாங்க, சில பேர் வந்து ரொம்ப தேங்க்யூ, நாங்கள் வந்து கொஞ்சம் டல்லா இருந்தோம், இதை கேட்டுட்டு திரும்பவும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜோஷ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபீல் பண்ணவங்களுக்கு சாரி, திரும்பவும் வந்தவங்களுக்கு சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த குவாரண்டைன் டைம், இந்த ஸ்டே அட் ஹோம் டைம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வெட்டியாகவும் போக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை எல்லாருமே திரும்பவும் வெயிட் லாஸ் இழுத்து கொண்டு வரதுக்காக தான் அந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து நான் எப்பெல்லாம் பேசணும் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு பேசிட்டே இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான டைமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த ஸ்டே அட் ஹோம் டைம், இந்த 21 days கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, என்னன்னா இனிமேல் தினமும் நான் கரெக்டாக வாக்கிங் ஆரம்பிக்க போறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டயட்டு கொண்டு வர போறேன். ஸோ இந்த 21 days டைம் வந்து என்னோட பாடிக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து என் கூட வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரவே டைம் கரெக்டாக இருக்கும், டயட் ஒர்க் அவுட்லாம் பண்ண டைம் இருக்கா. ஸோ இந்த டைம் வந்து நான் அவங்களும் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க மொட்டை மாடியில் நடக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகேப்பா, எல்லாருக்கும் வந்து உடம்பு மேலே ஒரு அக்கறை வந்துருச்சு. ஸோ நம்மளோட மோட்டிவேஷன் வீடியோஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்றதுக்காக திரும்பவும் டோ வந்துட்டாங்க வெயிட் லாஸ் வீடியோஸோட. ஸோ நேற்று வந்து வீடியோ போட்டதுக்கு சில பேர் வந்து சில பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. என்னன்னா இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால 144 சட்டம் போட்டதால தேவையில்லாமல் வெளியில் சுத்ததை நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம், அதனால எங்களுக்கு வந்து பழங்கள் காய்கறிகள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்டாக தோணுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே அவைலபிளாக இருக்காது இல்லையா இந்த டைமில். ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருக்கிற சில நல்ல சூப்பரான வெயிட் லாஸ் ஃபுட்ஸை நான் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டே அட் ஹோம் டைம்ல நானும் என்னோட குடும்பமும் சேர்ந்து என்னென்ன முடிவுகள் எடுத்தோம், அது எப்படி எங்களோட வெயிட் லாஸ் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 5 டிப்ஸ் கொடுக்கறேன், கூடவே அந்த 10 வெயிட் லாஸ் ஃபுட்ஸும் கொடுக்கறேன். சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. முதல்ல அந்த 5 டிப்ஸ் என்னன்னு பார்ப்போங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் இந்த ஸ்டே அட் ஹோம் டைம் அப்படின்னு ஆரம்பிச்சோடனே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருந்தோம். ஏன்னா திடீர்னு ஒரு ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு வந்த உடனே எல்லாரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு. வீட்டுக்கு எல்லா பொருட்கள்லாம் போய் வாங்கிட்டு வர்றது, குழந்தைங்க எப்படி பார்த்துக்க போகிறோம், எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறோன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்ததால் முதல் ஒரு வாரம் நானுங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தோம், கொஞ்சம் அப்படி லெத்தாஜிக்காக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்தோம், இப்படியே இருந்தோம்னா இது வந்து வேலைக்காகாது, ஏன்னா கண்டிப்பா இடம் அதிகமாயிடும். ஒரு மாசம் வீட்லயே இருக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல இடம் அதிகமாயிடும். சோ ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நம்ம செஞ்சாதான் எடைய அட்லீஸ்ட் மெயின்டைனாவது பண்ண முடியும் இல்லையா. சோ அதனால இந்த 5 டிப்ஸ் நாங்க முதல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அது என்னன்னா, முதல் டிப் வந்து கண்டிப்பா ஈவினிங்ல கிரீன் டீ தான் குடிக்கணும், டீ காஃபி நிறைய குடிக்க கூடாது. மார்னிங் மட்டும் ஒரே ஒரு வேளை மட்டும் டீ காஃபி குடிக்கலாம், ஈவினிங் வந்து கிரீன் டீ கம்ப்ளீட்டா கிரீன் டீ மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தோம். ஸோ அதை இப்ப வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலாம், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்களும் வந்து எந்த ஒரு வெயிட் லாஸும் ஃபாலோ பண்ணாம அப்படியே டீ காஃபின்னு குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வச்சு நீங்களும் மாமா வாங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாமாவோ மச்சானோ என்னங்கவோ நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அவங்கள கூப்பிட்டு எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோங்க, டீ காஃபி கட் டவுன் பண்ணாவே நிறைய வெயிட் குறையுதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே நீங்க கிரீன் டீயோ இல்லை வார்ம் வாட்டரோ இல்லை ஜீரா வாட்டரோ குடிச்சு உங்க டே ஆரம்பிங்க. ஸோ டீ காஃபியை ஒரு வேலைக்கு நாங்க மாத்திட்டோம். ஸோ அதுதான் நாங்க எடுத்த முதல் முடிவு. அதுக்கு அடுத்து ரெண்டாவது முடிவு என்னன்னா, நாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு ஃபிளாஸ்க் வச்சுக்கிட்டோம், அதுல வந்து வார்ம் வாட்டர் தான் ஃபுல்லா குடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஏன்னா முக்கியமா இந்த வைரஸ் வந்த சமயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு சப்போஸ் உள்ளே வந்துட்டா கூட நம்மளோட தொண்டையில் வந்து ரொம்ப நேரம் இருக்குமா, அதுக்கப்புறம் தான் அது வந்து உள்ளே போகுமா.
ஸோ நம்ம வார்ம் வாட்டர் குடிச்சிட்டே இருந்தோம்னா அது வந்து அந்த நுரையீரலுக்கு பரவாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் நான் படித்தேன். இது வதந்தியாக எனக்கு தோணலை, ஏன்னா டாக்டர்ஸே சில பேர் இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வார்ம் வாட்டர் எவ்வளோ முடியுமோ நிறைய குடிக்கலாம், அட்லீஸ்ட் வந்து கோல்டாவது பிடிக்காமல் இருக்கும்ல நமக்கு. ஸோ அதில் இருந்தாலும் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது கோல்டு கண்ட்ரி வேறு இப்போ நாங்கள் இருக்கிறது. ஸோ அதனால் எல்லாரும் வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதுவும் எங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதுதான் ரெண்டாவது டிப், நீங்களும் வந்து டே ஃபுல்லாக வார்ம் வாட்டர் குடிச்சிட்டே இருங்க. இப்போ எனக்கு தெரியுது பயங்கர வெயிலாக இருக்காங்க, பட் இருந்தாலும் வெது வெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாக இல்லை, வெது வெதுப்பாக நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து மூணாவது விஷயம் வந்து லஞ்ச் வந்து என்னன்னா, இப்போ வீட்டில் இருக்கிறதால நல்லா பொறுமையாக நிறைய சாதம் வச்சு சாப்பிட ஆரம்பிப்போம். ஏன்னா ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா டப்பாவில் கட்டிட்டு போயிடுவாங்க. நம்மளும் வந்து ஆஃபீஸ் டைமில் கம்மியாக தான் சாப்பிடுவோம், பேக் பண்ணி கொடுத்துட்டு மீதி என்ன சாதம் இருக்கோ அதை தான் சாப்பிடுவோம். பட் வீட்டில் இருக்கும்போது நல்லா ஆறாமரை உட்காந்து தட்டு நிறைய சாதம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா சூடாக வேற சாப்பிடுவோம், அப்போ சூடாக சாப்பிடும்போது இன்னும் நிறைய சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஓகே லஞ்ச் வந்து முக்கியமாக நம்ம ஒரு போர்ஷன் கட் டவுன் பண்ணிடலாம், முக்கியமாக தயிர் சாதம் சாப்பிடவே கூடாது, அதுக்கு பதிலாக மோர் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மோர் காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மோர் சிலுப்பி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மோரை எப்போல்லாம் தாக எடுக்குதோ, தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மோர் குடிச்சிக்கிட்டே இருந்தோம். அதுவும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மோர் வந்து நம்ம தாளிச்சிக்கணும், இஞ்சி மிளகு சீரகம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளிச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது. ஸோ அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி வீட்லேயே செய்கிற தயிர்லேருந்து தான் நான் மோர்க்கே செய்வேன். ஏன்னா கடையில் வாங்குற தயிர் வந்து சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது, பட் வீட்டிலே செய்யும்போது அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதால வீட்டில் செய்கிற தயிரில் மோர் குடிக்கணும் அப்படின்னு இன்னொரு டிப் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து நாலாவது விஷயம் என்னென்னா, கடையிலேருந்து ஃபுட்டு வாங்கவே தேவையில்லை, ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு தேவையே இல்லை, வீட்டிலே சமைச்சு சாப்பிடலாம், முடிஞ்ச வரைக்கும் அவுட் சைட் ஸ்நாக்ஸையும் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஸோ நாங்கள் வீட்டில் தான் இவ்வளோ நான் இப்போ 2 weeks வீட்டில் இருக்கோம், 2 weeksாகவே வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். ஸோ சப்போஸ் எங்களுக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட பிரியாணியும் வீட்டில் தான் செய்கிறோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னாலும் வீட்டில் தான் செய்கிறோம், சப்போஸ் ஒரு பக்கோடா சாப்பிடணும், முறுக்கு சுடணும், எல்லாமே வீட்டில் தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ வீட்டிலையே செஞ்சு நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக அது ஆரோக்கியமாக இருக்குங்க, இதுக்கு கேரண்டி. ஏன்னா நம்ம கடையில் வாங்கும்போது அவங்க நிறைய ஆயில் நிறைய எண்ணெய் கீ அது இதுன்னு ஊற்றி செய்வாங்க, டால்டாலாம் ஊற்றி செய்வாங்க. பட் வீட்டில் நம்ம செய்யும்போது அளவாக செய்வோம், அதே மாதிரி கரெக்டான எண்ணெய் நெய்லாம் போடுவோம். ஸோ அதனால் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுல பிரச்சனையே கிடையாது. ஸோ அதை தான் நாங்கள் முடிவெடுத்தோம், வீட்டில் தான்ப்பா சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி முடிவெடுத்ததால் இந்த பர்கர் பீஸா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது பரோட்டா இதெல்லாம் கட் ஆகிடுச்சு. ஸோ வீட்லேயே செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்ருக்கோம். சப்போஸ் பரோட்டாவே சாப்பிட்ணாலும் கோதுமை மாவுலேயே செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்லேயே இதை சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ வேறு வழியும் இல்லை, அதுதான் நம்ம செஞ்சாகணும். அதுக்கடுத்து அஞ்சாவது விஷயம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, கண்டிப்பாக 30 minutes ஒரு மணி நேரம் டெய்லி எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். எல்லாருன்றப்ப சிவானியும் தான் அதில் கணக்கில் வரா. ஏன்னா இப்போ வந்து அவளுக்கு 8 years இனிமேல் வந்து வெயிட்டை கூடுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டைமில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் அவளையும் வந்து டெய்லியுமே கம்பல்சரி 30 minutes எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் டீச்சரே அதை தான் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்து பண்ண வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ நிலா யூனிவர்சிட்டி சேனலில் கூட இருக்குது, நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டே இருக்க சொல்கிறோம். ஸோ இப்படி செய்யும்போது நம்ம மைண்டு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம தேவையில்லாத டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். முக்கியமாக எக்ஸசைஸ் செய்கிறது அதுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும், நம்மளோட மனநிலை ரொம்ப பாதிக்கும். நம்ம அதுவும் நியூஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது இங்கே அது இவ்வளோ பேர் செத்தாங்க, அங்கே இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது நம்ம மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் வாக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் நியூஸ் மட்டும் கேட்கல, உருப்படியாக ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற எண்ணமும் வரும். ஸோ அதனால் அந்த விஷயத்த நாங்கள் கம்பல்சரியாக வச்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் அந்த 5 tips. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த 5 tips இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் குடும்பத்திலே இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 tips சேர்த்து இன்னொரு முக்கியமான டிப் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ஒரு நாளைக்கு 30 minutes 1 hour வரைக்கும் தான் நியூஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் டிவி பார்க்கலாம், இல்லைனா வந்து மூவிஸ் பார்க்கலாம், சாங்ஸ் கேட்கலாம், புத்தகங்கள் படிக்கலாம், பட் இந்த நியூஸ் பார்க்குறத வந்து ஒரு நாளைக்கு 30 minutes அந்த மாதிரி லிமிட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம கான்ஸ்டண்ட்டாக நெகட்டிவான விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகும், அது வந்து வெயிட் லாஸை டைரெக்டாக போய் பாதிக்கும், உங்கள் வெயிட்டெல்லாம் அது போய் முதல்ல பாதிக்கும். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
நீங்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டு பாருங்களேன், அந்த பிரேக்கிங் நியூஸ்ல போடுற மியூசிக் ஏத்த மாதிரி நீங்களும் பரபர பரபரன்னு சாப்பிடுவீங்க, நிறையவும் சாப்பிடுவீங்க. இது வந்து ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா வந்து இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போறோம் இல்ல எங்கேயாவது ஒரு இது போறோம்னா அங்க ஃபாஸ்டா ஒரு மியூசிக் போடுவாங்க இந்த ஊர் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம். எதுக்குன்னா கடகடன் சாப்பிட்டு ஆளுங்களை வெளியில அனுப்பணுமா, அப்பதான் அடுத்த ஆளுங்க வருவாங்க, அதுக்காகவே ஃபாஸ்ட் மியூசிக் போடுவாங்களாம். இதே ஒரு பெரிய ஹைஃபையான ரெஸ்டாரண்ட்னா ஸ்லோவோ மியூசிக் போடுவாங்க, அதுல எல்லாரும் பொறுமையா சாப்பிடுவாங்க. ஸோ மியூசிக்கும் நம்ம கேட்கிற விஷயங்களுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கு. ஸோ இப்படி பரபரப்பறன்னு சாப்பிடும்போது அது நம்மளோட வெயிட்டை ரொம்ப பாதிக்கும், நிறையவும் நீங்க சாப்பிடுவீங்க. ஸோ அதனால இந்த நியூஸ் பாக்குறத முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிடுங்க. அந்த காலத்துல நம்ம நியூஸ் பார்க்கும்போது டிடிலயோ இல்ல சன் டிவிலயோ பார்க்கும்போது கூட ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இல்லையா, 8 to 8:30 போடுவாங்க, இல்லனா மார்னிங் நியூஸ் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அதுவே அதுலயே நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிட போகுது. பட் இந்த 24 மணி நேரமும் நியூஸ் வந்ததுல இருந்து, அதுவும் ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்ததுல இருந்து 24 hours நம்ம நியூஸ் கேட்டு அதுவும் இந்த கெட்ட விஷயங்களை கேட்டுட்டே இருக்கும்போது என்னடா வாழ்க்கை இது, இதுல வந்து நம்ம வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணணுமா தேவையா அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஸோ முக்கியமா அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமயத்துல நிறைய நியூஸ் கேட்டு கேட்டு ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, இதனால உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும், அதனால உங்களோட வெயிட் லாஸும் பாதிக்கும். ஸோ அதை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க, முக்கியமா இந்த மாதிரி டைம்ல. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம், பட் அதை வந்து ரொம்ப நேரம் அதையே கேட்கறதால என்ன இருக்கு சொல்லுங்க, திரும்பவும் அதே தான் சொல்ல போறாங்க, பட் வேற வேற விஷயத்த வேற வேற விதமா சொல்றாங்க, அவ்வளவுதான். இந்த ஊர்ல இவ்வளோ அந்த ஊர்ல இவ்வளோன்னு கேட்டுட்டே இருக்கிறதால நமக்கு ஒரு பிரயோஜனமும் வரப்போறதில்ல. கேர்ஃபுல்லா இருங்க, வீட்லயே இருங்க, அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெயிட் லாஸ் நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்னைக்கோட டயட் ஒர்க் அவுட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சண்டே சீட் டேவா வச்சிருந்தீங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம், பட் நாளில இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்து அந்த 10 ஃபுட் என்ன அப்படின்னு பாப்போமா. கூடிய விரைவில் நான் season 6 அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன், அது வந்து ஒரு 2 week சேலஞ்சா வரப்போகுது, அதோட டீடைல்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.